வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாயா சிஸ்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஐஒய் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு தயிர் டப்பாவை ஒரு ஸ்டோரிங் கண்டெய்னராக மாற்ற போகிறேன். எக்கோபாஷ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை வச்சு தான் நான் வந்து இந்த கண்டெய்னரை டிஃப்ரெண்ட்டாக மாற்ற போகிறேன். டெக்கோபாஷ்னா என்னென்னா ஒரு ஒரு பேப்பரை அப்ளை பண்ணி அது ஒரு டிசைனாக மாற்றுறது தான். மோஸ்ட்லி வந்து நாப்கின் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குன்னே தனியாக டெக்கோபாச் பேப்பர்ஸ்னு இருக்குது. நார்மலாக நாப்கின்ஸில் வந்து இந்த டிசைன் போட்ட வர நாப்கின்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம நியூஸ் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் மேகசின்ஸ் இது மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை புக்ஸில் வர அந்த பிக்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கூட நம்ம இந்த டெக்கோபாச்ன்ற இந்த மெத்தடை பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து நாப்கின்ஸை வச்சு தான் பண்ணுறேன். கிச்சன் நாப்கின்ஸ் வந்து டிசைன் போட்டு வர ஒரு கிச்சன் நாப்கினை வச்சு நான் இன்றைக்கி இந்த கண்டெய்னரை சேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ளூ கலர் பேட்டர்ன்ஸ் வந்து நல்லா தெரியுது. அதனால் இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட்டை வந்து ஒரு பேஸ் கோட்டிங்காக கொடுக்குறேன். நம்ம எப்போவுமே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி டிஐஒய் பண்ணும் போது அது ஸ்ட்ரெயிட்டாக பெயிண்ட் அடிக்கிறத விட ஒரு பேஸ் கோட்டிங் கொடுத்துட்டு பண்ணால் அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து ஜெசோன்னு ஒரு ப்ராடக்டை தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ரைமராக ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணும் போது நான் இன்னைக்கு அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த கண்டெய்னரில் நான் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டேன். ஒரு கோட்டிங் கொடுத்த அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த நாப்கினை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நாப்கின்ஸுங்க வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சிசரை வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரெஷ் வச்சுட்டு அதில் வந்து தண்ணியை நனைச்சிட்டு நம்ம வந்து அந்த அவுட்லைன் எந்த பீஸ் நம்மளுக்கு வேணுமோ அந்த பீஸை வந்து அவுட்லைன் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே அந்த ஈரத்துலேயே வந்து அந்த கையிலேயே நம்ம பிச்சோம்னா அது வந்து வரும், அது ஒரு டிசைனாக வரும். இது எதுக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்றதை விட இதை நம்ம பேஸ்ட் பண்ணும் போது அதோட லுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி ஒட்டினா அது கொஞ்சம் வேறு லுக்காக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி மெத்தடில் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து டபுளாக இருக்கும் பேப்பர். இதை கட் பண்ணி எடுத்தோன்னே நம்ம வந்து நாப்கினை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இதுக்கு பின்னாடி இன்னொரு ஒயிட் பேப்பர் மாதிரி ஒட்டியிருக்கோம், அந்த பேப்பரை எடுத்துட்டு நம்ம இதை ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போது இது வந்து ஒரு கோட்டிங் கொடுத்த சைடு. இந்த சைடில் வந்துட்டு நான் இப்போது ஃபஸ்ட்டு ஒட்டுறேன். நார்மல் ஃபெவிகால் வச்சு நான் ஒட்டுறேன். ஃபெவிகாலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு பேப்பரை நான் இப்போ ஒட்ட போகிறேன். இந்த பேப்பர் ஒட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஒரு பார்ட்டாக லைட் அப்படியே ஜென்டிலாக வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். எங்கேயாவது சுருக்கம் விழுந்துருச்சுன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எங்கேயுமே வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒட்டணும். இது இப்போ இந்த சைடு ஒட்டியாச்சு. நான் ஒரு சைடு வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன், இன்னொரு சைடு வந்து டபுள் கோட்டிங் கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இப்போ நான் பேக் சைடு வந்து இப்போ ரெண்டாவது கோட்டிங் தரேன். இது காஞ்ச உடனே இப்போ நான் இதில் இந்த பேப்பரை ஒட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோட்டிங் கொடுத்த அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த அந்த டப்பாவில் இருக்க அந்த பேட்டர்ன்ஸ் வந்து லைட்டாக தெரியுது. ரெண்டு கோட்டிங் கொடுத்துருக்க சைடில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஸோ எப்போவுமே அதனால தான் வந்து பேஸை நல்லா கொடுத்துட்டு பண்ணோன்னா அந்த நம்ம பண்ணுற அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் அழகாக தெரியும். ரெண்டு பக்கத்தில் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். மூடிக்கு மட்டும் ஒரு பறவையை நான் ஒட்ட போகிறேன். அதனால சிங்கிளாக இருக்க ஒரு பறவையை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த மூடியில் நான் அதை ஒட்டுறேன். இப்போ ரெண்டு சைடும் இப்போ வந்து இதை நல்லா ட்ரை ஆக விட்டுடணும். இது ட்ரை ஆன உடனே நான் வந்து இந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சைட்ஸில் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து இந்த பேப்பர்லேருந்து எடுத்து ஒட்டாமல் அங்கங்கே ஒரு ஃப்ளவர்ஸ் அங்கங்கே ஒரு லீவ்ஸ் இருக்கிறத மட்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து இப்போ அதே மாதிரி அங்கங்கே நான் இதை ஒட்டிக்கிட்டேன். இது ஒட்டிக்கிட்டு இது காஞ்ச உடனே
இப்போ அந்த சைடில் இன்னும் கொஞ்சம் கேப்ஸ் தெரியுதுல, இதை நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னா, இப்போ நம்ம எந்த டிசைன் யூஸ் பண்ணுறோமோ அந்த டிசைனில் இருக்க கலர்ஸையே வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட்டடாக காட்டணும், அவ்வளோதான். இதில் வந்து பிங்க் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. பிங்க் ஃப்ளவர்ஸ், எல்லோ ஃப்ளவர்ஸ் நான் போடுறேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் லீவ்ஸ் அங்கங்கே கொடுக்குறேன். இதெல்லாம் கொடுத்துட்டு ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பேப்பர்லையுமே கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து நான் அங்கங்கே ஹைலைட் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து டார்க்காக தெரியறதுக்காக அங்கங்கே ஹைலைட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த நம்ம நாப்கினில் இருக்க பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் க்ரீன் இருக்குல்ல, அந்த க்ரீனை வந்து நான் இப்போது இந்த சைட்ஸ்லேயுமே வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம நாப்கினில் இருக்க அந்த கலர்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். இது எல்லாமே நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரைமரி கலர்ஸ் ஒரு 6 கலர்ஸ் இருந்தால் போதும், நம்ம எந்த கலர்ஸ் வேணால் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகணும், இது நல்லா காஞ்ச உடனே இப்போ நான் இதை மார்ச் பாஜின்ற அந்த க்ளூவை வச்சு ஃபுல்லாக வந்து நான் கோட்டிங் கொடுக்குறேன். அது வந்து ஒரு இன்னொரு கிளாஸியான லுக்குக்கும் இதை இந்த டிசைனை சீல் பண்ணுற ஒரு வேலையும் அது செய்யும். அதனால இப்போ நான் மார்ச் பாஜை இது இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆக விட்டுடணும். இப்போ இது ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு தயிர் டப்பானே நம்மளால் சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா ஒரு விண்டேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம எது வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்ம முக்கியமான திங்ஸ் அண்ட் இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் எது வேணால் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டெக்கோபாஜ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஐவைஸ் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள். எல்லா டைப் ஆஃப் டிஐவைஸும் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.